हेलो फ्रेंड्स वेलकम टू मगीस फूड क्लब इनके मुट्टा ग्रेवी एप्पडी सेय्यदुन्नु पाक्कपोरोंगा इप्पो ओरु पैन अडुप्पुल वेच्चुक्कलांगा पैन हीट आयिरुच्चु आयिल विट्टुक्कलाम आयिल सूडाटुम इप्पो आयिल हीट आयिरुच्चुंगा इप्पो पट्टै ग्राम्बु एलक्काय स्पाइसेस एल्लाम सेर्त्तुक्कलांगा इदुल இரண்டு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாங்க இப்ப கருகாப்பிலை அதை சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஆயிலையே நல்லா இது பண்ணிக்கலாங்க இப்போ இரண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க ஆயிலையே இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கறேங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இந்த டைம்ல ரெண்டு தக்காளி இது மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிரலாம் இது நல்லா வதக்கிட்டு இதில இருக்கிற ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வரணும்ங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த டைம்ல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அதிகமாக போட்டுறாதீங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இரண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆயிலே வதக்கிக்கங்க வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறலாங்க இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் இப்ப கிரேவி நல்லா கொதிச்சுங்க ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல நான் அரை மூடி தேங்காய் அரைச்சிட்டு இது மாதிரி கெட்டியான பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிறேன் இந்த டைம்ல உப்பு செக் பண்ணி பாத்துக்கங்க பார்த்துட்டு பத்தலனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைம்லங்க நான் மூணு எக் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுக்குள்ள ஆட் பண்ணிரலாம் அதே போல மூணு எக் இந்த மாதிரி உடைச்சு ஊத்தி வச்சிருக்கங்க அதே இதுக்குள்ள சேர்த்து விட்டுறலாம்
இது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாங்க, இது கொஞ்ச நேரம் இதுலேயே வேகட்டும் இந்த சூட்லேயே. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. உடச்சி ஊற்றின எக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதுலேயே. இப்போ மல்லி இலையில தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மகேஷ் ஃபுட் கிளப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.